மத்தியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 13 முறை திருக்குறளை மேற்கோள் காட்டி தமிழில் உரையாற்றினார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். ஓணம் பண்டிகை எதிரொலியாக கேரளத்தில் தினசரி தொற்று 30,000 உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லைகளை தீவிரமாக கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தஞ்சை மாநகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் கசிவு. குடிநீர் தொட்டியின் தரத்தை ஆய்வு செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. ஈரோடு அருகே புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் விற்பனையாகாமல் தேங்கிய சின்ன வெங்காய மூட்டைகள். கர்நாடக மாநில வியாபாரிகள் சந்தைக்கு வராததால் விலையும் பாதியாக சரிவு. தேனி மஞ்சளார் அணையின் வரட்டாறு பகுதியில் தொடரும் மணல் கொள்ளை. மா தென்னை உள்ளிட்ட மரங்கள் பாதிக்கப்படுவதால் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி உறையூர் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை. ரசாயனம் தடவி விற்பனைக்கு வைத்திருந்த 650 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. பொதுத்துறை வங்கிகளின் ஓய்வூதிய பங்களிப்பை 10% இருந்து 14% உயர்த்தி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 5 தேதிக்குள் நாட்டில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொரோனா தடுப்பூசியை போட வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உத்தரவிட்டுள்ளார். சர்க்கரை ஆலைகள் வாங்கும் கரும்பு மீதான நியாயமான குறைந்தபட்ச விலை குவிண்டாலுக்கு ₹290 அதிகரித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 9 நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். கர்நாடக தலைமை நீதிபதி ஏஎஸ் ஓகா, குஜராத் தலைமை நீதிபதி விக்ரம் நாத் பதவி உயர்வு பெறுகின்றனர். ஆளில்லா விமானங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்துவதை முறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சரக்குகளை விநியோகிப்பதற்கான ட்ரோன்களை இயக்குவதற்கான தனி வழித்தடங்கள் உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய நதிகளை இணைக்கக் கோரும் வழக்கில் கர்நாடகாவையும் மனுதாரராக சேர்க்கக் கோரி மனு தாக்கல் செய்யப்படும் என கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை தகவல் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த எத்தனை குழந்தைகள் பிஎம் கேர்ஸ் நிதி திட்டம் மூலம் பயன்பெற்றுள்ளனர் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராஜஸ்தானில் விமானப்படைக்கு சொந்தமான MiG-21 போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. புட்டியா கிராமத்தில் பயிற்சியில் இருந்தபோது விமானம் எதிர்பாராத விதமாக விபத்திற்குள்ளானது. ஆப்கானில் தலிபான்களிடம் இருந்து தப்பித்த முன்னாள் அமைச்சர் சையத் அகமது சாதத் செலவுக்கு பணம் இல்லாததால் தஞ்சமடைந்த ஜெர்மனியில் பீட்சா விற்று பிழைப்பை நடத்தி வருகிறார். ஆப்கானிஸ்தானில் டோலோ நியூஸ் செய்தியாளர் ஜியார் யாக்கை தாலிபான்கள் படுகொலை செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் வியாழக்கிழமை காலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது.
ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி புதுச்சேரி பேரவை வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் உரையை தொடங்கி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து அரசின் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டு 13 முறை திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். ரங்கசாமி தலைமையிலான இந்த புதிய அரசு வளர்ச்சி மற்றும் மாநிலத்தின் அமைதி சிறந்து விளங்க பாடுபடும் என நம்புவதாக தெரிவித்தார். 2020-21 ஆண்டு நிதி ஆண்டுக்கான மொத்த ஒதுக்கீடு ₹9,000 கோடியில் அரசு 8,342 கோடி செலவு செய்துள்ளதாக கூறிய அவர், இலவச அரிசி திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் ₹235 கோடி செலவு செய்யப்பட்டு சுமார் 3.44 லட்சம் குடும்பம் உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். காவல்துறையை பலப்படுத்தும் விதமாக புதிய காவலர்களை தேர்வு செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி துறைமுக முகத்துவாரத்தை ₹33 கோடி செலவில் தூர்வாரும் பணிக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். நோயின்மை, செல்வம், விளைவு, மகிழ்ச்சி, காவல் என்ற ஐந்தினையும் பெறுவது மாநிலத்திற்கு அழகு என்ற வகையில் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி 75 நிமிட உரையை நிறைவு செய்தார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். முன்னதாக பேரவைக்கு வந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகை முடிந்த நிலையில் கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று 30,000 அதிகரித்துள்ள நிலையில் வைரஸ் தொற்று தமிழகத்தில் பரவாமல் இருக்க தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் ஏற்கனவே கண்காணிப்பை மேற்கொண்டிருந்த நிலையில் காக்காவிளை, களியக்காவிளை, நெட்டா ஆகிய எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. நீரோடி, கொள்ளக்கோடு, கண்ணமாமூடு, பணச்சமூடு உட்பட பல்வேறு எல்லைப் பகுதிகள் வழியாக எந்தவிதமான பரிசோதனைகளும் இன்றி கேரளாவில் இருந்து தினமும் ஏராளமானோர் தமிழக மாவட்டங்களுக்கு வந்து செல்கின்றனர். இதனால் தமிழகத்தில் வரும் நாட்களில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக பரவ வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட 51வது வார்டில் புதிய வீட்டு வசதி வாரியம் நேதாஜி நகரில் 1,20,00,000 மதிப்பீட்டில் 5,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 2017 கட்டி முடிக்கப்பட்டது. நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் இதுவரை பயன்பாட்டிற்கு வராமலேயே உள்ள நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக நீர்த்தேக்க தொட்டியின் 4 புறமும் மழைநீர் கசிந்து வடிந்து வருகின்றன. மேலும் தொட்டியின் மேல்தளத்தில் பூசப்பட்டுள்ள சிமெண்ட் காரைகள் ஆங்காங்கே சிதிலமடைந்து வெடிப்புகள் ஏற்பட்டு உள்ளன. குடிநீர் தொட்டி கட்டப்பட்டுள்ள பகுதியில் 4 புறமும் வீடுகள் உள்ளதால் தொட்டியில் தேங்கி கசிந்து வரும் நீரால் தொட்டி இடிந்து விழுந்து விடுமோ என அச்சத்தில் உள்ளதாகவும், எனவே குடிநீர் தொட்டியின் தரத்தை அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதில் அம்ரோ திட்டத்தில் கட்டின வாட்டர் டேங்க் 5,00,000 லிட்டர் கொள்ளளவு, இது சப்ளை கொடுத்தாங்கன்னா யாப்பான வரைக்கும் தண்ணி இதுதான் சப்ளை ஆகணும். ஆனால் இப்போ 2 நாள் பெஞ்ச மழையில் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லீக்கேஜ் எல்லாமே. இதில் 5,00,000 லிட்டர் ஏற்றுனாங்கன்னா எப்படி இந்த டேங்க் தாங்கும்? சுற்றி உள்ள வீடுகள் கூட பாதுகாப்பு என்ன? இதை பல முறை வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆஃபீஸில் சொல்லிட்டோம். அவங்க இதை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய கமிஷனர் வரைக்கும் வந்து இன்னும் பார்க்கல. ஆனால் தகவல் சொல்கிறார், நான் வந்து பார்த்துறேன் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஒழிய, இது வரைக்கும் வரல. இப்போ இந்த 2 நாள் பெஞ்ச மழையிலே உள்ளதுன்னா நீ வர்ற மழைக்காலங்களில் இதோட பாதுகாப்பு நிலைமை என்ன? இப்போ மக்களோட உயிருக்கு என்ன கேரண்டி தர்றாங்க? 3 வருஷம் ஆகுது இந்த டேங்கை வந்து கட்டி, இதை வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு வரலை. மழை தண்ணி தேங்கியே வந்து டேங்கு லீக் ஆகுது. இதில் வந்து 5,00,000 கொள்ளளவு ஏற்றினோம்னா தாங்காது கண்டிப்பாக. ஏன்னா 1 அடி தண்ணி ஏறினதுக்கே வந்து இவ்வளோ லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கும் போது, இதனாலேயே அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரலையாங்கிறத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இதை வந்து முழுமையாக அகற்றிட்டு வேறு மாதிரி கட்டணும், புதுசாகவே கட்டணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து வியாபாரிகள் வராததால் சின்ன வெங்காய விதை விலை குறைந்ததுடன் தேக்கமடைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள வாரச்சந்தை
வாரந்தோறும் வியாழக்கிழமை கூடுகிறது. தமிழகத்தில் பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக விளங்கும் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் சின்ன வெங்காயம் மற்றும் விதை வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. விதை வெங்காயத்தை வாங்க தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலம் கொள்ளைக்கால், சாம்ராஜ் நகர், மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு 1000-க்கும் மேற்பட்ட விதை வெங்காய மூட்டைகளை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இருப்பினும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வரவில்லை. இதனால் கடந்த 2 வாரங்களாக கிலோ 60 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்ற விதை வெங்காயம் தற்போது விலை குறைந்து கிலோ 30 முதல் 40 ரூபாய் வரை விற்பனையானது. வியாபாரிகள் வராததால் சுமார் 400-க்கும் மேற்பட்ட விதை வெங்காய மூட்டைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணைக்கு மேல் உள்ள வரட்டாறு பகுதியில் 500-க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் மா, தென்னை உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் வரட்டாறு பகுதியில் உள்ள ஓடை பகுதியில் மணல் கொள்ளையால் விவசாயிகள் செல்லும் வழித்தடத்தில் 10 அடி உயரத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மா, தென்னை உள்ளிட்ட மரங்கள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் டிராக்டர்கள், மாட்டு வண்டிகளில் மணல் கொள்ளை நடந்து வருவதாகவும் மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் விவசாயிகள் செல்லும் வழித்தடத்தில் பள்ளங்களை தோண்டி செல்வதால் விவசாயிகளின் விளைபொருட்களை கொண்டு செல்வதில் பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறுவதோடு மணல் கொள்ளையை தடுக்க காவல்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் புகார் கொடுத்தும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலை உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் 650 கிலோ ரசாயனம் தடவிய மற்றும் கெட்டுப்போன மீன்கள் அழிக்கப்பட்டது. திருச்சி உறையூரில் லிங்க நகர் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நியமன அலுவலர் ரமேஷ் பாபு தலைமையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். 14 கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஃபார்மலின் தடவிய 350 கிலோ மீன்களும் கெட்டுப்போன 300 கிலோ மீன்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குப்பை கிடங்கில் வைத்து அழித்தனர். தொடர்ந்து வியாபாரிகள் இதுபோன்ற ரசாயனம் தடவிய மீன்கள் விற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவிகா என வாஞ்சியோடு அழைக்கப்பட்ட திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் பிறந்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் துள்ளம் எனும் சிற்றூரில் விருத்தாசல முதலியார் சின்னம்மா தம்பதிக்கு 6வது மகனாக பிறந்தார். தொடக்கத்தில் தம் தந்தையிடம் கல்வி பயின்றவர். பின்னர் சென்னையில் வெஸ்லி பள்ளியில் ஆசிரியராக இருந்த யாழ்ப்பாணம் நா கதிர்வேல் பிள்ளை என்ற தமிழ் அறிஞரிடம் தமிழ் பயின்று சிறந்த புலமை பெற்றார். ஸ்பென்சர் தொழிலகம் என்ற ஆங்கில நிறுவனத்தில் கணக்கராக பணியாற்றினார். அக்காலத்தில் பால கங்காதர திலகர் போன்றோரின் விடுதலை கிளர்ச்சிகளில் ஈடுபாடு கொண்டதனால் ஆங்கிலேய கம்பெனி வேலையை துறந்தார். சில காலம் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்த திருவிகா நாட்டிற்கு உழைப்பதற்காக இந்த பணியிலிருந்து விலகி தேசபக்தன் என்ற பத்திரிகையில் சேர்ந்தார். 2.5 ஆண்டுகள் அதன் ஆசிரியராகவும் பின்னர் திராவிடன், நவசக்தி போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராகவும் இருந்து வாசகர்களிடையே தேசபக்தியை தூண்டினார். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். சிறந்த மேடை பேச்சாளரான இவர் அரசியல், சமுதாயம், சமயம் என பல துறைகளிலும் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். சுவைமிகு மொழி நடையின் காரணமாக தமிழ் தென்றல் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றவர் திரு வி கல்யாண சுந்தரனார். அன்னை தெரசா பிறந்தார். யுகோஸ்லோவியாவில் உள்ள ஸ்கோப்ஜி நகரத்தில் பிறந்த அன்னை தெரசாவின் இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சே பொயாஜியு. கோன்சா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட அன்னை தெரசாவின் தந்தை யுகோஸ்லோவியாவில் பிரபலமான கட்டட ஒப்பந்தக்காரர். தனது 12வது வயதில் சமூக சேவை செய்வது பற்றி சிந்திக்க ஆரம்பித்த தெரசா தனது 18வது வயதில் அயர்லாந்தில் உள்ள சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ என்கிற கன்னியாஸ்திரிகள் இல்லத்தில் தன்னை இணைத்துக் கொண்டாா்.
1929 மேற்கு வங்காளத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்றவர். அங்கு பணியாற்றிய போது அவரின் மனதில் உறுதியான சில எண்ணங்கள் தோன்றின. இந்தியாதான் என் தாய்நாடு, இந்தியாதான் என் வாழ்க்கை, இந்தியாதான் என் எதிர்காலம் என இந்திய மக்களுக்கு சேவை புரிய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். முழு நேரமும் ஏழைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் குடிசை வாசிகளின் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்திற்காகவும் செலவழித்த அன்பின் வடிவமான அன்னை தெரேசா தனக்கென சொந்தமாக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. யாரும் அருகில் செல்லக்கூட அஞ்சிய தொழுநோயாளிகளை கூட வாஞ்சையுடன் அரவணைத்து சேவை செய்த அன்னை தெரேசா அன்பு எனும் சொல்லுக்கு உதாரணமாக விளங்கினார். அன்பு என்றால் நினைவுக்கு வருவது அன்னை தெரேசாவின் முகம் மட்டுமே என்பது அவரது அன்பின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையில் தேனி திண்டுக்கல் மாவட்ட கரையோர மக்களுக்கு 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 50 நாட்களுக்கு மேலாக அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடி வரை நீர் இருந்த நிலையில் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் அணைக்கு 92 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் அணையிலிருந்து மேலும் நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் தென் தமிழகத்தின் முக்கிய நகரங்களான மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், கொடைக்கானல், பெரியகுளம் பகுதிகளில் அரிய நிகழ்வான நிழல் இல்லாத சூரிய நாள் நிகழ்வு நிகழ்கிறது. சிவகங்கை நகர சுற்றுவட்டார பகுதிகளில் சரியாக நண்பகல் 12-18 மணிக்கும் மதுரை நகர சுற்றுவட்டார பகுதிகளில் நண்பகல் 12-19 மணிக்கும் தேனி நகர சுற்றுவட்டார பகுதிகளில் நண்பகல் 12-22 மணிக்கும் தென்பட உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அரிய சூரிய நாள் நிகழ்வை சிறந்த புகைப்படமாக எடுத்து outreach@iiap.res.in என்ற மின்னஞ்சலில் ஆர்வமுள்ளவர்கள் அனுப்புமாறு கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது. சிறந்த புகைப்படத்துக்கு பரிசு வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மூப்பன்பட்டி கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு கல்வி பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிராமத்தினை சேர்ந்த படித்த பட்டதாரி இளைஞர்கள் மாணவ மாணவிகளுக்கு பாடங்களை இலவசமாக கற்றுக் கொடுத்து கல்வி சேவை புரிந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் முக்கிய தொழிலாக இருப்பது விவசாயம்தான். இதில் பலருக்கும் தங்களது குழந்தைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கும் நிலையில் இல்லை. ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்க முடியாத நிலையில் உள்ள 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் மூர்த்தி, தனியார் பள்ளி ஆசிரியை தெய்வநாயகி ஆகியோர் உதவியுடன் தங்களது கல்வி சேவை பணியை தொடங்கி நடத்தி வருகின்றனர். பட்டதாரிகளான சதீஷ்குமார், சுரேஷ்குமார், மஞ்சளா தேவி, சுப்புத்தாய், ராஜலட்சுமி, செண்பகவல்லி, பிரியா ஆகியோர் கொண்ட குழுவினர் சுழற்சி முறையில் தினமும் காலை மற்றும் மாலை என இரு நேரமும் 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள சுமார் 60-க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்து வருகின்றனர். இவர்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. என் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 60-70 குழந்தைகள் வந்து கல்வி படி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 வருஷமாக ஸ்கூல் எதுவும் ஓப்பன் ஆகாமல் அவங்க கல்வி படிப்பு வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பெற்றோர்கள்லாம் எங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க, பட்டதாரி இடங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இதை நாங்கள் முன் வச்சு எங்கள் கிராமப்புற இளைஞர் ஒரு 7 பேர் சேர்ந்து டிகிரி படிச்சிருந்தோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு கிராமத்தில் ஒரு ரூமை வாடகைக்கு பிடிச்சி இந்த மாதிரி குழந்தைகள் சுமார் 60 குழந்தைகள் வந்து நாங்கள் பாடம் நடத்திட்டு வந்துட்ருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த காடுகளில் அரிய வகை மலபார் அணில்கள் உள்ளன. இவை மிகவும் மென்மையான குணாதிசயங்களை கொண்டதால் மனிதர்களை கண்டாலே ஓடி ஒளிந்து கொள்ளும். மனிதர்களை அண்டாத இவை குன்னூர் சிம்ஸ் பூங்கா அருகில் பழக்கடை வைத்திருக்கும் நசீமா என்ற ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடம் வந்து பழங்களை வாங்கி சாப்பிடும்.
ஆனால் கொரோனா காரணமாக பூங்கா கடந்த 125 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டது. தற்போது திறக்கப்பட்ட நிலையில் சாலையோர பழக்கடைகளும் திறக்கப்பட்டது. வழக்கம்போல் சற்றும் மாற்றமில்லாமல் மலபார் அணில் அந்த பெண்மணி வைத்திருக்கும் பழக்கடைக்கு வந்து மிகவும் விருப்பமான பட்டர் ஃப்ரூட் பழத்தை வாங்கி சாப்பிட்டது. இதை சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே தென்னை மரத்தில் கூடு கட்டியுள்ள கொடிய விஷமுடைய கதண்டுகளை அசம்பாவிதம் நேரிடும் முன்னர் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடிய விஷம் கொண்ட கதண்டுகள் கூட்டமாக வந்து தாக்கும். ஒருவரை 4க்கும் மேற்பட்ட கதண்டுகள் கடித்தால் உயிர் பிழைப்பது கடினம். தலையில் கடித்தால் விஷம் உடனடியாக மூளையை தாக்கும், கிட்னியை செயல் இழக்க செய்யும். மயிலாடுதுறை அருகே ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள வயல்வெளியில் கதண்டுகள் தென்னை மரத்தில் பெரிய அளவில் கூடு கட்டியுள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் அப்பகுதியில் வயல் வேலைக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். மேலும் அருகே குடியிருப்பு பகுதிகள் இருப்பதால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு கதண்டு கூட்டினை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரிநீரின் அளவு 10,000 கன அடியிலிருந்து 7,000 கன அடியாக சரிந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு வினாடிக்கு 7,000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக அதிகரித்தது. இந்நிலையில் மீண்டும் நீர் திறப்பு வினாடிக்கு 3,000 கன அடி குறைக்கப்பட்டதை அடுத்து தமிழக எல்லையான பில்லிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,000 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதால் அணையின் நீர்மட்டமும் மீண்டும் சரிய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் பாசனத்திற்கான நீர் தேவை குறைந்து வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு வந்த 8,000 கன அடி தண்ணீரை தற்போது 6,000 கன அடியாக குறைத்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 65.99 அடியாகவும் நீர் இருப்பு 29.35 TMC ஆகவும் உள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. வனப்பகுதியில் வசிக்கும் காட்டு யானைகள் பகல் நேரங்களில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் அருகே தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள காரப்பள்ளம் சோதனை சாவடி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சாலையோரம் நின்று கொண்டிருந்தன. யானைகள் நிற்பதைக் கண்டு அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் சிறிதும் அச்சப்படாமல் காட்டு யானைகளின் அருகே கார்களை நிறுத்தியவாறு யானைகளை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதில் ஆர்வம் காட்டினர். காட்டு யானைகள் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை தாக்க வாய்ப்புள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் யானைகளின் அருகில் நின்று புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்த சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் புறவழிச்சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. விழுப்புரம் எல்லிசத்திரம் தென்பண்ணை ஆற்றிலிருந்து விழுப்புரம் நகராட்சிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விழுப்புரம் நகராட்சி குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் பழுது ஏற்பட்டது. அதனை சரிசெய்யும் விதமாக பள்ளம் தோண்டப்பட்டது. தற்போது திடீரென ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக விழுப்புரம் நகராட்சிக்கு கொண்டு செல்லப்படும் தண்ணீர் முழுவதுமாக வீணாகி வருகிறது. சீர்காழி சாலை மறிகளில் சிக்கிக் கொண்ட அரசு பேருந்து மீண்டும் இயங்காததால் போலீசார் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் தள்ளிச் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளங்கரை பகுதியில் நேற்று காலை மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இறந்தவரின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிதம்பரம் சீர்காழி வழியாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் செல்லும் பேருந்துகள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் சாலையின் இருபுறமும் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தது. சாலை மறியல் கைவிடப்பட்டதை அடுத்து சாலையின் இருபுறங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் பெருந்தோட்டம் செல்ல வேண்டிய அரசு பேருந்து திடீரென இயங்காததால் மீண்டும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பிற்கு வந்திருந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து இயங்காத பேருந்தை தள்ளி இயக்கப்பட்டது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்டத்தில் உள்ள காவலர்களுக்கு மழை, வெள்ளம், தீ விபத்து போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் எவ்வாறு செயல்படுவது, என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பயிற்சி வகுப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் தொடங்கி வைத்தார். இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த 60 காவலர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சி வகுப்பு வரும் 28 தேதி வரை நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் கேஜிஎஃப் மும்பை உத்தரப்பிரதேஷ் மேனுஃபேக்சர் கேரளா மும்பை அரபிக் கண்ட்ரி தான் கேரளாலேருந்து வரும் தூத்துக்குடி தமிழ்நாடு குஜராத் கோலாலம்பூர் அமெரிக்காவா கர்நாடகா கர்நாடகா கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியில் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் தொழிலாளர்கள் சாக்கடையில் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். கழிவுநீர் வாய்க்காலில் தொழிலாளர்கள் பணியாற்றும் போது பாதுகாப்பு உபகரணங்களுடன் தான் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்திதான் சாக்கடைகள் அள்ள வேண்டும். கழிவுநீரை சுத்தம் செய்யும் பணியில் அல்லது அள்ளும் பணியில் இயந்திரங்கள்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. கூத்தப்பாக்கம் பகுதியில் இயந்திரங்களுடன் மனிதர்களும் சாக்கடையில் இறங்கி கழிவுகளை வெளியேற்றி வருகின்றனர். ஏதேனும் ஆபத்துகள் நேரும் முன்பாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மனிதர்களை பயன்படுத்தாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேலூர் மாவட்டம் அரியூரை பூர்வீகமாக கொண்டவர்கள் சுபாஷ் ஆறுமுகம், தேவி துளசிராமன் தம்பதியினர். இவர்களுக்கு 10 வயது நிரம்பிய ஹிரீஷ் சுபாஷ், 4 வயதான நிவிஷா சுபாஷ் என 2 பிள்ளைகள் உள்ளனர். சுபாஷ் ஆறுமுகத்திற்கு மின்பொருள் நிறுவனத்தில் அமெரிக்காவில் வேலை கிடைக்கவே கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்ஜிய மாகாணம் அட்லாண்டா நகரில் வசித்து வருகின்றனர். இவரது மகன் ஹிரீஷ் அங்குள்ள அரசு பள்ளியில் தற்போது 6 வகுப்பு படித்து வருகிறார். ஹிரீஷ் கிண்டர் கார்டன் பள்ளியில் படிக்கும் போதே அறிவியல் தொடர்பாக அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்பது மட்டுமில்லாமல் செயல்படவும் செய்துள்ளார். இதற்கிடையில் டைட்டானிக் திரைப்பட ஹீரோ இயக்கிய பிஃபோர் த பிளட் ஆவண படத்தை பார்த்த பின்புதான் இவர் பருவநிலை மாற்றம் குறித்து கவனித்து இதற்காக ஒரு புத்தகம் எழுத முடிவெடுத்து தனது 8 வயதில் கார்பன் பிளாக் பசில் என்ற புத்தகம் எழுத ஆரம்பித்து 10 வயதில் முடித்துள்ளார். இதன் அட்டைப்படம் முதற்கொண்டு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து படங்களையும் இவரே வரைந்து வடிவமைத்துள்ளார். இந்த சாதனைக்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார். மயிலாடுதுறையில் புனிகீஸ்வரர் கீழ வீதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று அனுஜை பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின. தொடர்ந்து 2 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மகா பூர்ணகிதி மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றன. பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய பூஜிக்கப்பட்ட கடங்களை சுமந்து ஆலயத்தை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பன்னர்கள் வேதங்கள் ஓத மேளதாளங்கள் முழங்க விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் செப்டம்பர் 1 தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் கோவை மாநகர் பகுதிகளில் உள்ள பள்ளிகளை சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தில் 192 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள், 67 அரசு உதவி பெறும் பள்ளிகள் என மொத்தம் 259 பள்ளிகள் உள்ளன. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் பள்ளிகளில் புதர்களை வெட்டி அகற்றுதல், பள்ளி வளாகங்கள் வகுப்பறைகளை சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. குடிநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்தி குளோரின் கலந்த தண்ணீரை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றன. மேலும் வகுப்பறையில் ஒரு பெஞ்சுக்கு 2 மாணவர்கள் வீதம் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டு வருகின்றன. கரும்பலகைகளும் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் ஆதார் எடுக்கும் மையம் இயங்கி வருகிறது.
தபால் நிலையங்களிலும் ஆதார் திருத்தம் செய்யலாம் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தும் தற்போது வரை எந்த தபால் நிலையத்திலும் ஆதார் திருத்தம் தொடர்பான பணிகள் நடைபெறவில்லை என்றும் 50 நாட்களுக்கு மேலாக ஆதார் மையத்தில் சர்வர் வேலை செய்யாததால் ஆதார் மையம் பூட்டி கிடப்பதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அரசு கேபிள் டிவி வட்டாட்சியர் கூறுகையில் சர்வர் பழுது காரணமாக ஆதார் மையம் மூடப்பட்டது எனவும் தற்போது அதற்கான பணிகள் முடிந்து விரைவில் ஆதார் மையம் செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து ரொம்ப வந்து நாட்டுக்கு இப்போ தண்ணிங்கிறது ரொம்ப வந்து தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் இது கொஞ்சம் கேர் பண்ணிங்கன்னா நிறைய இடங்களை தூர்வாரலாம், நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தலாம். அரசாங்கம் வந்து எல்லாமே பண்ணாது. இப்போ நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், வீடு கட்டியிருக்கும் போது நாங்கள் மழைநீர் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கட்டி இப்போ 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலுமே மழைநீர் வந்து நாங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரம்லேருந்து வந்து விழுகிற மாதிரி மாடியில் அந்த தண்ணி போக கீழே நிலத்தடிக்கு பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து நமக்கு ஊற்றுக்களை வந்து போர் வந்து உங்களுக்கு கீழே எங்களுக்கு நாங்கள் அவசியம் போல் இருக்கோம். அதனால் ஒரு 300 அடி 350 அடி கீழே தண்ணி போயிடுச்சு. அதனால் வந்து இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்களை சேர்ந்தவங்க ஒரு 10-20 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து உங்களுக்கு இந்த பைப் லைனில் சைடில் காம்பவுண்ட் சுவர்லேருந்து சைடில் கொடுத்தா இந்த கீழே நம்ம உரை அமைச்சு திருப்பி ஜல்லிக்கல் போட்டு அதை நல்லா தெளிவுபடுத்தி இந்த தண்ணியை நிலத்தடி நீரை உயர்த்தி காட்டலாம். மேலும் மேலும் கவர்மெண்ட் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நல்லது. மழைநீரை சேமிக்கிறது மிகப்பெரிய மலைத்துளி வந்து உயிர் துளி மாதிரி இருக்குது. அதை சிறப்பாக கவர்மெண்ட் மேலும் மேலும் முறையெடுத்து பண்ணணும், நல்ல விஷயம்தான். இது பொதுமக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். இதை மீண்டும் மீண்டும் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும், நல்லதே நடக்கணும் நாட்டுக்கு. மழைநீர் இல்லைன்னா நம்ம பின்வர நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். யூஸ் ஆகும்னா நம்ம வந்து மழைநீர் தான் நம்ம ஒரு மெத்துலையோ அது பைப் மூலம் போட்டு நம்ம கீழே வந்து ஒரு கிணக்கு மாதிரி வெட்டி ஒரு சும்மா அளவாக சின்ன வீடுனா ஒரு அளவாக சின்ன சின்னதாக வெட்டி ஒரு மேலே சின்ன சின்ன கற்கள் போட்டு உள்ள நம்ம தண்ணி தேய்க்க வச்சோம்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மக்கள்னா என்ன பண்ணணும்னா வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமத்தில் சொல்கிறேன் பொதுவாக வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மழை நம்ம வீட்டிலேருந்து வரதில்ல தண்ணி அந்த தண்ணி வெளியில் போகாத சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு குளம் மாதிரி நம்மளே ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி வச்சு சேவ் பண்ணி வைக்கலாம். நிறைய இருக்குது. வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மழைநீர் சேகரிக்கிறதுக்கு வந்து ஒரு 3-4 அடியில் ஒரு தொட்டி போடணும். தொட்டி போடுறதுக்கு வந்து இப்போ வந்து நம்மளை சுற்றி நிறையா கிராமங்கள் இருக்கிறதுனால கிராமத்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கவர்மெண்ட் அரசாங்கம் செஞ்சு வச்சுச்சுன்னா அதை வந்து ஒரு ஆர்வத்தோடு செய்வாங்க. நம்மளும் கடைப்பிடிக்கணும், அவங்களும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், உதவி நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற வாடகை வீடு தான், வாடகை வீட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நானும் மழைநீர் சேவ் பண்ணி விடணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் போகிற வீடு சந்தோடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதிலே மழை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொட்டி கிட்டி எல்லாம் வாங்கி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழைநீர் சேமிப்பு வைக்கிறது தான் தொட்டி பைப்பு இதெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளே பார்த்து கூட வச்சுக்கிறலாம். மற்றபடி வசதி இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட்டை நாடி தான் நம்ம இருக்கிறோம். அவங்க பார்த்து ஏதாவது உதவி போனால் நல்லாயிருக்கும். நீலகிரி மாவட்டம் உதகை நகர் பகுதியை சுற்றியுள்ள மார்லி மந்த், தொட்டபேட்டா, ஃபாரஸ்டேல், டைகர் ஹில் போன்ற வனப்பகுதிகளில் காட்டெருமை, கரடி, மான், சென்னாய் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் மார்லி மந்த் அணையையொட்டி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியின் அருகே தண்ணீர் குடிக்க வந்த 2 மான்களை அங்கிருந்த சென்னாய்கள் துரத்தி துரத்தி வேட்டையாடும் வீடியோ வைரலாகி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னாய்கள் கூட்டம் மூடப்பட்டுள்ள இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை வளாகத்திற்குள் கூட்டமாக வந்தன. இவை தற்போது மார்லி மந்த் குடியிருப்பு பகுதிக்கு மிக அருகில் சுற்றித் திரிவதாக தெரிகிறது. எனவே இவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் துரத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி, தேவாலா, ஆமைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகள் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி வருகின்றன. 2 காட்டு யானைகளையும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காக 4 கும்கி யானைகள் முதுமலையிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன. தற்சமயம் 3 கும்கி யானைகள் நாடுகாணி பகுதிக்கு வந்துள்ள நிலையில் அவற்றை கொண்டு 2 காட்டு யானைகளை விரட்டும் பணி தொடங்கி இருக்கிறது. சுமார் 50 மேற்பட்ட வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்சமயம் 2 காட்டு யானைகளும் பொன்னூரில் உள்ள தோட்டக்கலைத்துறை பண்ணைக்கு
பின்புறமுள்ள வனப்பகுதிக்குள் இருப்பதால் பொதுமக்களுக்கு யானை நடமாட்டம் குறித்து ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கும் பணிகளையும் வனத்துறை மேற்கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல் அரைக்கும் இயந்திரங்கள் பதிவு செய்யாமல் இயங்குவது, வாகனத்தில் உரிய அனுமதியின்றி கனிமம் எடுத்துச் செல்வது மற்றும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கனிமம் எடுத்துச் செல்வது ஆகியவைகள் கண்டறியப்பட்டால் அபராதத்துடன் 5 வருட சிறை தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கனிம வளங்கள் எடுத்துச் செல்வது குறித்து செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய எடுத்து சென்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரகார தெருவைச் சேர்ந்தவர் சரவணன். அவரிடம் சோதனை மேற்கொண்டபோது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20 கிலோ அளவிலான அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் சரவணனை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தனியார் மாவு மில்லில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேசன் அரிசியை மாவட்ட சிறப்பு தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக அரசியல் கட்சி பின்புலம் கொண்ட மாவு மில் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரூரில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த முழுமையான விழிப்புணர்வு இல்லாததால் சாலைகளில் ஏற்படும் விபத்துகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் புகைப்படங்கள் இடம்பெற்ற அறிவிப்பு பலகைகளுடன் வித்தியாசமான முறையில் நிகழ்ச்சியை நடத்தி அது தொடர்பான பிரசுரங்களை வழங்கினர். சிதம்பரம் தில்லையம்மன் நகர் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். செல்போன் டவர் அமைத்தால் பாதிப்பு ஏற்படும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே குடியிருப்பு பகுதிக்குள் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது என பணி நடக்கும் இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கடலூரில் தங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாற்றுத்திறனாளிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது. கொரோனா தடை காலத்தில் நடைபெறாமல் இருந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டம் 5 மாதங்களுக்கு பிறகு காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதில் துறையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனா்.